ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. இந்த வீடியோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ வந்து வாட்டர் எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி, வாட்டர் சேவ் பண்ணால் கொஞ்சம் பெருசாக போகும், அதனால வாட்டர் ஃபேக்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டு போகும். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன வந்து 75% ஆஃப் எர்த் வந்து வாட்டரால் கவர் ஆயிருக்கு. ஓகேவா, 75% ஆஃப் எர்த் வாட்டரால் கவர் ஆயிருக்கு. ஆனால் எர்த்தில் 1.4 பில்லியன் பீப்புளுக்கு சரியான ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கிறதுல, சேஃப் அண்ட் க்ளீனான ட்ரிங்கிங் வாட்டர் அவங்களுக்கு கிடைக்கிறதுல. ஓகேவா, அடுத்தது வந்து 97% ஆஃப் எர்த்ஸ் வாட்டர் இருக்குல்ல, 97% ஆஃப் எர்த்ஸ் வாட்டர் வந்து ஓஷனில் இருக்குது அதுலேயும். அப்புறம் மிச்சம் இருக்க 3% வாட்டர் தான் நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டராக நம்மளுக்கு இருக்குது. ஓகே, 3% தான் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. அடுத்தது என்னென்னா வந்து ஒரு ஆவரேஜ் மேன், ஒரு நார்மல் மனுஷன் வந்து ஃபுட் இல்லாமல் 1 மாதம் வாழலாம். ஓகேவா, ஃபுட் இல்லாமல் 1 மாதம் வாழலாம். ஆனால் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லாமல் 1 வாரம் தான் வாழ முடியும். அதுவும் இது வெறும் அப்ராக்சிமேட்டாக தான் 1 வாரம் வாழ முடியும். ஓகேவா, அடுத்த ஃபேக்டர் என்ன வந்து நம்ம ஹியூமன் பாடி இருக்குல்ல, நம்ம ஹியூமன் பாடியில் வந்து மோர் தேன் 60% ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. ஓகேவா, மோர் தேன் 60% வாட்டர் தான் இருக்குது. அதுலேயும் இந்த பிளட்டில் வந்து 92% ஆஃப் வாட்டர் இருக்குது, போன்ஸில் வந்து 22% ஆஃப் வாட்டர் இருக்குது, பிரெயின் அண்ட் மசிலில் வந்து 75% ஆஃப் வாட்டர் இருக்குது. ஓகேவா, அடுத்த ஃபேக்டர்னா ஒரு ஹெல்த்தி பர்சன். ஓகேவா, ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்து 1 நாளைக்கு 48 கப்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கலாமா. ஓகேவா, 48 கப் ஆஃப் வாட்டர் குடிக்கலாமா, 1 நாளைக்கு 48 கப் ஆஃப் வாட்டர். அடுத்த ஃபேக்டர்னா ஒரு பார்ன் பேபி, ஒரு பிறந்த குழந்தை இருக்குல்ல, அதோட வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்ல 80% வாட்டர் தான் இருக்குமா. பார்த்துக்கோங்க, அதோட வெயிட்ல 80% வாட்டர் தான் இருக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அது எனக்கு என்னன்னா வந்து நம்ம வந்து விடுற மூச்சு இருக்குல்ல, 1 நாளைக்கு ஃபுல்லாக விடுற மூச்சு, அதான் அந்த மாதிரி மூச்சு வரல, அந்த மூச்சை பிடிச்சா. ஓகேவா, அந்த மூச்சை பிடிக்க முடியாது. சப்போஸ் பிடிச்சா அதில் வந்து 136 ml ஆஃப் வாட்டர் இருக்கும். எவ்வளோ, 136 ml ஆஃப் வாட்டர், அதாவது 1 கிளாஸ் வாட்டர் இருக்குமா அந்த மூச்சில். சரியா, அடுத்தது நான் இப்போ வந்து மிட் நைட்டில் வந்து நமக்கு திடீர்னு பசி எடுக்குது, என்ன பண்ணலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு கம்முன்னு படுத்தா பசி எடுக்காது. ஓகேவா, அடுத்தது வந்து 80% ஆஃப் வேர்ல்ட் சிக்னஸ் அண்ட் டிசீஸ் எதனால் வருதுன்னா வந்து கண்டாமினேட்டட் வாட்டர். ஓகேவா, டேர்ட்டி வாட்டர்னால வருது, டேர்ட்டி வாட்டர், அழுக்கான தண்ணி அந்த மாதிரி சொன்னால் அதனால வருது. சரி, அடுத்த ஃபேக்டர்னா வந்து 75% ஆஃப் இந்தியாஸ் லேக் அண்ட் ரிவர்ஸ் ஆர் பொல்யூட்டட். ஓகேவா, இந்தியாவில் வந்து 75% ரிவர்ஸ் அண்ட் லேக் வந்து பொல்யூட் ஆயிருக்கு. அப்புறம் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்தியா சைனா அந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து 90% ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வந்து எந்த விதமான பியூரிஃபிகேஷன் ப்ராசஸும் இல்லாமல், பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக தன் போய் ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் சேர்த்துறாங்க அந்த வேஸ்ட் வாட்டர். பார்த்துக்கோங்க, அப்புறம் எப்படி ரிவர்லாம் ஒழுங்காக இருக்கும் நம்ம ஊரில். சரி, அடுத்தது இது வந்து ஒரு குளோப் ஃபேக்ட் வேர்ல்டு வைடாக ஒரு மெஷர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பர்சன்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 69% வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க, 23% வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, 8% வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ட்ரிங்கிங்க்கு, அப்புறம் பாத்திங், அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அடுத்தது வந்து வாட்டரிங் பிளான்ஸ் அண்ட் கிராசஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே, அடுத்தது என்னென்னா வந்து இதே மாதிரி நம்ம வாட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஃபியூச்சரில் வந்து 2025 வந்து பெரிய வாட்டர் கிரைசிஸ் தான், இந்த ஸ்கேர்சிட்டி இருக்கும். ஓகேவா, வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கும், அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். சரி, அடுத்த வீடியோ வந்து நான் வாட்டர் எப்படி சேவ் பண்ணணும்னு பார்க்குறேன். சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்குறேன். அந்த க்வெஸ்சன் என்னன்னா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வாட்டர், நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தான் வாட்டர். கருத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, யாருக்காச்சும் தெரியுமா? கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம், அது இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. வாட்டர் கூட இன்னொரு 2030 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இந்த விஷயம் வந்து 2025 இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, 2025 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகேவா, சரி ஓகே. இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து, ரொம்ப நேரம் பொறுமையாக பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா நீங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் பட்டன் டிங் அந்த பட்டனே ப்ரெஸ் பண்ணுறேன். சரி ஓகே, பாய்.